ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் ஆனந்த் ட்வின்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சினிமா. சினிமா அப்படின்னோட நமக்கு என்ன ஞாபகம் வரும்? இன்றைக்கி படங்களை எதில் பார்க்குறோம்? ஓடிடி, நெட்ஃப்ளிக்ஸ், ரீல்ஸா, சவுண்ட் எஃபெக்டோட, டிஜிட்டல் கேமராஸ், மொபைல் மேக்கிங் கூட இப்போ வந்துருச்சு. முதல் படம் எப்படி இருந்திருக்கும்? முதல்ல பேசுகிற படம், பாடுற, எல்லாத்தையும் திரையில் பார்க்கக்கூடிய ஒரு படம் எப்படி இருந்திருக்கும்? அந்த பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் வந்த முதல் பேசும் படம், அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1931 காளிதாஸ் அப்படிங்கிற படம் தான் தமிழில் வந்த முதல் பேசும் படம். இந்த படத்தில் நடித்தவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தா, பிஜி வெங்கடேசன் அப்படிங்கிறவங்களும் டிபி ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இது தமிழில் வந்த முதல் பேசும் படமாகும். அதை விட முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது. இந்தியாவிலேயே முதல் முதல்ல வந்த பேசும் படமான ஆலமாரா அப்படிங்கிற அந்த படத்தை எடுத்த அதே செட், அதே திரையரங்கில் தான் இந்த படத்தையும் எடுத்தாங்க. இந்த படத்துக்கு பாடல்கள் மதுரகவி பாஸ்கர தாஸ் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. இவர் தான் முதல் முதல்ல சினிமாவுக்கு பாட்டு எழுதின பாடலாசிரியர் அப்படிங்கிற பெருமைக்குரியவர். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஹீரோ தெலுங்கில் டைலாக் பேசியிருக்காரு, ஹீரோயின் தமிழில் அதுக்கு டைலாக் பேசியிருக்காங்க. ரெண்டு மொழியிலையும் வந்த முதல் பேசும் படம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்துக்கான விளம்பர பேனரையே தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் வெளியான போது அந்த காலத்தில் இயங்கிக்கிட்டு இருந்த சுதேச மித்திரன் அப்படின்ற நாளிதழில் இந்த படத்தோட விளம்பரம் வந்திருக்கு. இந்த படத்தில் நம்ம இப்போல்லாம் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இருந்தாலே அப்பாடா அப்படின்னு யோசிக்கிறோம். அந்த பாட்டு கதையோட ஒன்றி இருக்கா அப்படின்னு நிறைய யோசிக்கிறோம். ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட 50 பாடல்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் சுதந்திர போராட்டம் நடக்க அந்த மாதிரி காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் 2 சுதந்திர போராட்ட பாடல்களும் வேற இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் குறவன் குரத்தி டான்ஸும் இந்த படத்தோட இன்க்ளூட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. 50 பாடல்களும் இப்போலாம் ஒரு பாட்டு நல்லா இல்லை, ரெண்டு பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி 50 பாடல்களும் மக்கள் ரசிக்கிற மாதிரியான ஒரு பாடல்களாக இந்த பாஸ்கர தாஸ் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து இந்த பாடல்களை எழுதி கொடுத்துருக்காரு. இந்த இப்போலாம் ஒரு படம் அப்படின்னா 300 கோடி, 150 கோடி அப்படின்னு பட்ஜெட் போடுறாங்கல்ல, இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ இருக்கும், நீங்கள் எவ்வளோ யோசிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட பட்ஜெட்டை இப்போ பார்ப்போம். இந்த படத்தோட பட்ஜெட் 8000 ரூபாய். அந்த 1931 இந்த படத்துக்கான பட்ஜெட் 8000 ரூபாய் செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த பட மூலமாக உங்களுக்கு கிடைச்ச வசூல் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா, ஷாக் ஆகிடுவீங்க கேட்டால், கிட்டத்தட்ட 75000 ரூபாய் இந்த படம் வந்து வசூல் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து தான் தமிழில் வந்த முதல் முதல் பேசும் படமாகும். இது மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன் ட்விட்ஸுங்கிற நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.